தமிழகத்தில் இன்று முதல் மழையின் தாக்கம் குறையும். தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சர்வதேச விண்கற்கள் கண்டறிதல் திட்டம். கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி உட்பட 4 மாணவர்கள் 13 குறுங்கோள் மாதிரிகளை கண்டுபிடித்து அசத்தல். மேட்டூர் அணையிலிருந்து 26 நாட்களில் சுமார் 63 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் வீணாக கடலில் கலப்பு. அரசு உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் உள்ள கச்சிராயன் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேற்றம். நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் ஓமலூர் ஈரோடு நெடுஞ்சாலை போக்குவரத்து துண்டிப்பு. மதுராந்தகம் அருகே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியின் கரையில் அரிப்பு. உடையும் அபாயம் உள்ளதால் நீர் வீணாகும் என விவசாயிகள் கவலை. ராஜஸ்தான் மாநிலத்தில் 9 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மேலும் 724 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. மகாராஷ்டிராவில் மேலும் 7 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டு இருக்கிறது. இரண்டாயிரத்து 2021 நிதியாண்டு வருவாய் தொடர்பாக இதுவரை 3 கோடிக்கு மேற்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எல்லையில் ஆளில்லா விமானத்தை தடுக்கும் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப வசதிகள் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விரைவில் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற முதல் குள்ள மனிதர் என்ற பெருமையை சிவபால் என்பவர் பெற்றுள்ளார். இந்தோனேஷியாவின் செமேரி எரிமலை வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்து உள்ளனர். உலக டூர் இறுதி சுற்று பேட்மிண்டனில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து வெள்ளி வென்றுள்ளார். இன்று தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியான வானிலை அறிக்கையில் நாளை கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச விண்கற்கள் கண்டறிதல் திட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி உட்பட 4 மாணவர்கள் 13 குறுங்கோள் மாதிரிகளை கண்டுபிடித்துள்ளனர். விண்கற்களால் பூமிக்கு ஏற்படும் பாதிப்பை முன்கூட்டியே கணக்கிட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக ஹவாயில் உள்ள பான்ஸ்டாஸ் 01 என்ற தொலைநோக்கி ஆண்டு முழுவதும் இரவு வானின் படங்களை எடுத்து வருகிறது. அதன்படி பெங்களூருவைச் சேர்ந்த சிறுகு கோ லேப் மூலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு இணையவழி பயிற்சி கடந்த ஜூலையில் நடந்தது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வகுப்பு அரசு பள்ளி மாணவி ஷரோன் லிடியா மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சிவசுப்பிரமணி, சாஜாதி பேகம் மற்றும் லலித் விக்ரமன் ஆகியோர் 64
அங்கு நகரும் வான்பொருட்களை கண்டறிந்தனர். ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா அப்படின்ற சாஃப்ட்வேர்ல தான் இந்த கேம்பெயினை நாங்க ஒர்க் அவுட் பண்ணோம். ஹவாலி அப்சர்வேட்டரியில இருந்து பான்ஸ்டாரஸ் 1 அப்படின்ற டெலஸ்கோப் நைட் ஸ்கைல நிறைய இமேஜஸ் நைட் ஸ்கைல எப்பயுமே இமேஜஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பும். அந்த இமேஜை வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி போட்டோமெட்ரிக் இமேஜ்ல அதை வந்து அனலைஸ் பண்ணோம். ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எங்க கண்ணுக்கு தென்படுதா அப்படின்னு நாங்கள் பார்த்த போது எங்களுக்கு வந்து 64 ஆப்ஜெக்ட்ஸை நாங்கள் அனுப்பினோம். அதில் நாசா 13 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்படி ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவற்றில் 13 வான்பொருட்கள் விண்கற்களாக இருக்கலாம் என கருதி மேலும் ஆய்வுக்காக நாசாவுக்கு அனுப்பியுள்ளனர். இவை உறுதி செய்யும் பட்சத்தில் இந்த குறுங்கோள்களுக்கு பெயர் வைக்கும் உரிமையை இவர்கள் பெறுவர். கண்டுபிடிச்சோம், 64 விண்கற்களை கண்டுபிடித்து இருக்கிறோம். அதில் 13 குறுங்கோள் செலக்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து நாங்க கண்டுபிடிச்சதுல செலக்ட் ஆச்சோன்னா அதுக்கு எங்களுக்கு பெயர் வைக்கிற உரிமை எங்களுக்கு தருவாங்க, அதுவும் நாசா கிட்ட இருந்து. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் பாசன தேவையின்றி 63 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 17,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணை கடந்த மாதம் 9 அதன் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாலும் தமிழக டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசனம் தேவை முற்றிலுமாக குறைந்தது. இதனால் தற்போது அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் அப்படியே உபரிநீராக அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 9 முதல் தற்போது வரை சுமார் 63 TMC அளவுக்கு உபரிநீர் வெளியேற்றப்பட்டு உள்ளது. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் உள்ள கச்சிராயன் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறியதால் ஓமலூர் ஈரோடு நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது. கொங்கணாபுரம் ஒன்றியத்தில் உள்ள கச்சிராயன் ஏரி, வெண்டனூர் ஏரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி ஒரே நேரத்தில் உபரிநீர் வெளியேறியதால் அப்பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கொங்கணாபுரம் அருகில் உள்ள கச்சிராயன் ஏரியிலிருந்து வெளியேறிய உபரிநீர் ஓமலூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் பாதுகாப்பு கருதி பொது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. 2 தண்ணீர் வடியாமல் வெளியேறி வருவதால் போக்குவரத்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இருசக்கர வாகனம் மற்றும் இலகுரக வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மதுராந்தகம் அருகே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியின் கரை அரிப்பு ஏற்பட்டு உடையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கோழியாளம் பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. இந்த ஏரி கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகிறது. உபரிநீர் ஏரிக்கரையின் மீது மோதி கரை அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஏரியின் கரை அரிப்பு ஏற்பட்டு பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் ஏரிக்கரை உடைந்து தண்ணீர் வீணாகும் நிலை உள்ளது. இதனை சரிசெய்யும் பணியில் பொதுப்பணித்துறை ஈடுபட்டுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15 நடை திறக்கப்பட்டு 16 முதல் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்கள் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்யாதவர்களுக்கு நிலக்கல்லில் ஸ்பாட் புக்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மையங்கள் மூலம் முன்பதிவு செய்து தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை 27,840 பக்தர்கள் தரிசனம் செய்திருந்த நிலையில் சனிக்கிழமை 42,354 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் பக்தர்கள் கூட்டம் சன்னிதானத்தில் அலைமோதியது. சிலம்பம் விளையாட்டில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த கோவையைச் சேர்ந்த 8 சிறுமி பிரகதி கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார். கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி பிரகதி தனியார் பள்ளியில் 3 வகுப்பு படித்து வருகிறார்.
மூன்று வயது முதலே சிலம்பம் மற்றும் குங்பு கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடன் ஈடுபட்ட சிறுமி பிரகதி தேசிய மற்றும் சர்வதேச அளவுகளில் இரட்டை சுருள்வாள் வீச்சு, கம்பு சண்டை, கம்பு ஜோடி என பல பிரிவுகளில் தங்கும் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் சிறுமியை கௌரவிக்கும் விதமாக சர்வதேச யூனிசெஃப் கவுன்சில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. கோவையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சர்வதேச யூனிசெஃப் கவுன்சிலை சேர்ந்தவர்கள் சிறுமி பிரகதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினர். சிலம்பத்தில் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா அம்மா, அதே மாதிரி என்னோட டீம் கோச் பவித்ரா பிரியதர்ஷினி, அதே மாதிரி இவங்களையெல்லாம் விட எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். நான் ஏற்கனவே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மலேசியாவில் சிலம்பத்தில் ஜெயித்ததுனால தான் எனக்கு இப்போ வந்து இந்த டாக்டரேட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நான் இனி நிறைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு போய் கோல்டு மெடல் ஜெயிச்சு இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நாட்டு இன நாய்கள் கண்காட்சி மற்றும் இலவச ராபிஸ் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. நாட்டு இன நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை மக்களிடையே அதிகரிக்கும் நோக்கிலும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்திய வகை நாய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த ராஜபாளையம், கோம்பை, கன்னி, சிப்பிப்பாறை, முதல் ஹவுண்ட், கேரவன் ஹவுண்ட், ராம்பூர் ஹவுண்ட் ஆகிய ஏழு வகை நாய்கள் உள்ளிட்ட 320 நாட்டு இன நாய்கள் பங்கேற்றன. ஒவ்வொரு இனத்திலும் பாலினத்திற்கு 2 மற்றும் 1 குட்டி என சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 35 நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைத்து நாய்களுக்கும் ராபிஸ் தடுப்பூசிகள் இலவசமாக போடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் குடிநீருக்கான ராட்சத குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் முற்றிலும் தடைபட்டது. உடைப்புகளை சரி செய்யும் பணியில் குடிநீர் வடிகால் வாரியம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிப்படைந்த பகுதிகளை குடிநீர் வடிகால் வாரியத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் பிரதீப் குமார் நேரடியாக சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என்றும் 10 நாட்களில் பணிகள் முடியும் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் 20 மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 30 ஏக்கர் விளைநிலங்களில் நெல் பயிரிட்டிருந்தனர். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக வாலாஜாபாத் ஒன்றியம் கோலவேடு கிராமத்தின் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் ஏரியின் உபரிநீர் வெளியேறாத வகையில் இரும்பு தகடுகளை வைத்து அடைத்தனர். மாறாக உபரிநீர் வெளியேற வழியின்றி குன்னம் விவசாயிகளின் விளைநிலங்களுக்குள் புகுந்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் நீரில் மூழ்கி அழுகி சேதமடைந்து உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே இரும்பு தகடுகளை அகற்றி உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள வடக்கு பச்சையாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த அணைக்கு தேங்காய் உருளி அருவி அருகே உள்ள ஊட்டுக்கால்வாய் மூலமும் கீரைக்காரன் தொண்டு மலையில் பெய்யும் தண்ணீரும் வந்து சேர்கிறது. இந்த அணையின் மூலம் 10,000-க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் களக்காடு பகுதிகள் கடந்த 1 மாத காலமாக கனமழை கொட்டி தீர்த்தும் வடக்கு பச்சையாறு அணை முழு கொள்ளளவை எட்டவில்லை. இதற்கிடையே நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் பச்சையாறு முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்திற்குட்பட்ட புளியந்தோப்பு நெடுஞ்சாலை, டெமலஸ் சாலை, டிகாஸ்டர் சாலை ஆகிய பகுதிகளிலும் மற்றும் பல்வேறு தெருக்களிலும் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் புளியந்தோப்பு பகுதிகளில் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசால் ₹7,10,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் மழைநீர் தேங்காவண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கடற்கரை கிராமமான கூட்டப்புடியில் கடல் அலைகள் அதிகரித்து தண்ணீர் புகுந்தது.
கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள், வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. இத்தகவல் அறிந்த ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான அப்பாவு கூட்டப்புலி கடற்கரை கிராமத்திற்கு சென்று பார்வையிட்டார். மேலும் கடல் அரிப்பை நிரந்தரமாக தடுக்கும் வகையில் கூட்டப்புலி கடற்கரையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு ஒரு சில மாநிலத்தில் பதிவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் பொது இடங்களில் மக்கள் தனிமனித இடைவெளி கடைபிடித்தல், முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிந்தாமணி கண்ணன் காலனியில் கிருதுமால் கால்வாய் செல்கிறது. கால்வாயை தனியார் தொழில் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதில் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் நிறைந்து சுகாதார சீர்கேடாக காட்சியளிக்கிறது. இதனால் கொசுத்தொல்லை அதிகரித்து டெங்கு உள்ளிட்ட நோய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓசூர் பகுதிகளில் தொடர் மழையால் காய்கறிகளின் விலை ஏற்றம் கண்டுள்ள நிலையில் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது மீண்டும் 100 ரூபாயை தாண்டியது. இதேபோல் பீன்ஸ் 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையும், கத்திரிக்காய் 80 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதுபோல் மற்ற காய்களும் 60 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் இல்லத்தரசிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இங்கதான் காய்கறிகளை விளையுது, ஆனா இந்த மாதிரி இடத்துலயே வந்துட்டு ரேட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் மத்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு அவங்க எல்லாம் வாங்கினா இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எல்லா காய்கறி விலைகளும் ஜாஸ்தியா இருக்கு. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா தக்காளி விலை ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பயுமே சரித்திரம் கலாத விலையுது. விவசாயிகிட்ட வரத்து கம்மியாயிடுச்சு. இதனால விலைவாசிகள் அதிகமாயிடுச்சு. சபரிமலை அருகே பம்பை ஆற்றின் குறுக்கே நுணஞ்சார் பகுதியில் பாலம் ஒன்று அமைந்துள்ளது. ஐயப்ப பக்தர்கள் பம்பையிலிருந்து இந்த பாலம் வழியாகத்தான் சபரிமலை சன்னிதானத்திற்கு செல்வார்கள். கடந்த நவம்பர் 20 பம்பை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பக்தர்கள் சபரிமலை சன்னிதானத்திற்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் கேரள நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் 10 நாட்களில் நுணஞ்சார் பகுதியில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இப்பாலத்தை பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் திவ்யா ஐயர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம், லேம்ஸ் ராக், டால்பின் நோஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சராசரியாக விடுமுறை நாட்களில் 7,000 முதல் 10,000 சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் ஒமிக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வருவோர் ஆர்டிபிசிஆர் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதால் பல சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவதை தவிர்த்துள்ளனர். இதன் காரணமாக விடுமுறை தினத்திலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதனால் நடைபாதை கடை வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க மயிலாடுதுறையில் வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டனர். ராஜீவ்காந்தி சரக சாய் விளையாட்டு மைதானத்தில் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 14, 16, 18 மற்றும் 20 வயதிற்குட்பட்டோர் என 4 பிரிவுகளின் கீழ் தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் 100 மீட்டர், 200 மீட்டர், 600 மீட்டர், 1,500 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள், நீளம் தாண்டுதல், வட்டு எறிதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். 120 வீராங்கனைகள் உள்பட 400 பேர் பங்கேற்ற இந்த போட்டிகளில் முதல் 2 இடங்களை பிடித்த 50 வீரர்கள் மாநில போட்டிகளுக்கு தேர்வாகினர். உடுமலையில் வனவிலங்குகளுக்கான குளிர்கால கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது.
ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட திருப்பூர் வனக்கூட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை, அமராவதி, கொழும்பு மற்றும் வந்தரவு ஆகிய நான்கு வனச்சரகங்களில் உள்ள 34 சுற்றுகளில் 7 நாட்கள் வனவிலங்குகள் குளிர்கால கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுப்பில் வனத்துறையினர் மற்றும் வனப்பணியாளர்கள் பல்வேறு குழுக்களாக சென்று 3 நாட்கள் புலி, சிறுத்தை மற்றும் பிற ஊன் உண்ணிகள் மற்றும் மிகப்பெரிய தாவர உண்ணிகளின் தடயங்களை கணக்கெடுக்கின்றனர். அடுத்த 3 நாட்கள் நேர்கோட்டு பாதையில் சென்று நேரடியாக காணப்படும் இறை விலங்குகளையும் அதே பாதையில் திரும்பி வரும்போது ஒவ்வொரு 400 மீட்டரிலும் உள்ள தாவர வகைகளையும் கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்களுக்கு கடலில் மீன்பிடிக்க செல்ல முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதனால் ஏராளமான மீனவ குடும்பங்கள் வேலையிழந்து பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் தற்போது பெரும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை காலங்களில் வேலையிழந்து தவிக்கும் மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணங்களை அரசு வழங்க வலியுறுத்தி மணக்குடி மீனவ கிராமத்தில் மாவட்ட மீன் தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்த ராஜயோகி மூக்குப்பொடி சித்தர் கடந்த 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் 9 தேதி முக்தியடைந்தார். அவரின் உடல் கிரிவலப்பாதையில் வாயுலிங்கம் அருகே நல்லடக்கம் செய்து ஜீவசமாதி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் முக்தியடைந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் குருபூஜை விழா விமரிசையாக நடைபெற்றது. மூக்குப்பொடி சித்தரின் ஜீவசமாதி அலங்காரம் செய்யப்பட்டு தீபங்கள் காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் மேகமலை மலைப்பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு பிறகு தற்போது அருவியில் நீர்வரத்து சீராகியுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளிக்கும் அளவிற்கு தற்போது அருவியில் நீர் வந்து கொண்டிருந்தாலும் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மூங்கில் ஏரியிலிருந்து எம் செட்டிப்பட்டி ஏரிக்கும் அதிலிருந்து சரப்பங்கா நதிக்கும் கால்வாய் வழியாக உபரிநீர் செல்கிறது. 2 ஏரிகளும் நிரம்பிய நிலையில் எம் செட்டிப்பட்டி கிராம சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஏரிக்கரை, ஆட்டக்கரனூர், பஞ்சாங்கரடு ஏரியை ஒட்டியுள்ள 100 மேற்பட்ட குடியிருப்புகளின் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதைகளின் நிலங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனால் 100 மேற்பட்ட குடும்பத்தினர் காடு மேடுகளில் நடந்து சென்று வருகின்றனர். ஆக்கிரமிப்பு குறித்த புகாரின் பேரில் ஓமலூர் தாசில்தார் வல்லமுனியப்பன் நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பாதை வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நடுவுக்குறிச்சியில் குளத்து தண்ணீரை திறந்துவிடக் கோரி சர்க்கரை குளம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருப்பாநதியிலிருந்து வீரசிகாமணி குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து அக்குளம் நிரம்பியது. குளத்தின் மதகு திறந்துவிடப்பட்டதால் நடுவுக்குறிச்சி பெரிய குளம் நிரம்பி மறுகால் செல்கிறது. இந்த மறுகால் தண்ணீர் சிங்கத்து குளத்திற்கு சென்று அந்த குளம் நிரம்பி சர்க்கரை குளத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் சிங்க குளத்தினர் சர்க்கரை குளத்திற்கு செல்லாத வகையில் மணல் மூடைகளை போட்டு அடைத்துவிட்டனர். இதை அறிந்த சர்க்கரை குளம் கிராமத்தினர் சிங்க குளத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி நடுவுக்குறிச்சி பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சேர்ந்தமரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலையச் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, ஊரக புத்தாக்க திட்டம், விவசாய உற்பத்தியாளர்கள் குழு, ஊராட்சி மன்றம் ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற உலக மண்வள நாள் விழாவில் காமராஜர் விவசாய உற்பத்தியாளர்கள் குழுவினர் மண்வளம் காப்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். தொடர்ந்து நடந்த விழிப்புணர்வு கோலப் போட்டியில் கலந்து கொண்ட மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நடமாடும் காட்டு யானைகளால்
வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. அவை பகல் மற்றும் இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் தீவனம் தேடி சுற்றித் திரிகின்றன. அவ்வழியாக கரும்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் லாரிகளை வழிமறித்து யானைகள் அட்டகாசம் செய்கின்றன. சாலையை வழிமறித்து யானைகள் நீண்ட நேரம் நிற்பதால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்துள்ளனர். மதுரை ஜெயஹிந்த்புரம் பகுதியில் நாய் ஒன்றுக்கு வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. மதுரை மாநகர காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சக்திவேல் தனது வீட்டில் 3 ஆண்டுகளாக வளர்த்து வரும் நாய் சுஜிக்கு தடல் புடலாக வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். வளைகாப்பில் பெண் நாய் சுஜிக்கு வண்ண வண்ண வளையல்கள் அணிவித்தும் மாலை அணிவித்தும் விருந்து வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் நெசவாளர் காலனியில் பூட்டியிருந்த வீட்டில் 7 பவன் நகை மற்றும் 525,000 ரூபாயை திருடி சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தகவல் அறிந்த முசிறி டிஎஸ்பி அருள்மணி, துறையூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சம்பவ இடத்தில் சென்று நேரில் ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் தேசிய காசநோய் ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தும் காசநோய் கணக்கெடுப்பு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் வேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மழையூர் பகுதியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்திய 4 லாரிகள், 2 ஜேசிபி உட்பட 7 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் மலை கிராமங்களில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. வெண்ணிற மேகங்கள் மலை முகடுகளை தொட்டபடி சென்றன. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் விளக்கை எரியவிட்டபடி இயங்கின. மைசூரிலிருந்து வந்த லாரி பனிமூட்டம் காரணமாக மண்குழியில் சிக்கியது. பின்னர் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட பொள்ளாச்சி வனக்கோட்டத்தில் பொள்ளாச்சி, வால்பாறை, மானாம்பள்ளி, உலாந்தி ஆகிய 4 வனச்சரகங்களில் குளிர்கால வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. 4 வனச்சரகங்களிலும் 62 நேர்கோட்டு பாதைகள் அமைத்து வனவிலங்குகளின் காலடி தடம் எச்சம் மற்றும் வனவிலங்குகளை நேரில் பார்த்தும் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு GPS கருவிகள் மூலம் பதிவு செய்யப்படுகிறது. இந்த பணிகளில் 100-க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூரில் 12 வயது சிறுமியிடம் ஆபாச புகைப்படங்கள் காட்டிய வழக்கில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் ரயில் நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றி வரும் சாஹிப் நாகக் என்பவர் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அரியலூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்டேஷன் மாஸ்டர் சாஹிப் நாகக் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த செந்தமிழ் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சுகன்யா.
இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது முகக்கவசம் மற்றும் தொப்பி அணிந்து வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் முகத்தில் மயக்க மருந்து தெளித்து கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை அறுக்க முயற்சித்துள்ளனர். சுகன்யா கொள்ளையர்களை தள்ளிவிட்டு ஓட முயற்சித்தபோது அவரை பலமாக தாக்கிவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தாலிச் செயினை பறித்துச் சென்றனர். சுகன்யா கொடுத்த புகாரின் பெயரில் திருத்தணி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கடலூரில் கடத்திச் செல்லப்பட்ட 1050 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்துள்ள போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த விருத்தாசலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடலூர் மாவட்ட குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த மினி லாரியை சோதனை செய்ததில் 1050 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மகேந்திரன் இளையராஜா ஆகிய இருவரையும் அதிகாரிகள் கைது செய்து வழக்கு பதிந்துள்ளனர். கேரளாவில் முல்லைப் பெரியாறு அணைக்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்களை கைவிடக் கோரி தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் கர்னல் ஜான் பென்னிக்விக் மண்டபத்தின் முன்பு 5 மாவட்ட விவசாய சங்கத்தினர் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரயில் தண்டவாளங்களை முழுமையாக சோதனை செய்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் செட்டியப்பனூர், பெருமாள்பேட்டை, நியூ டவுன், ஜீவாநகர், நேதாஜி நகர், ஏரிமினூர், நிக்குந்தி, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்கரன்கோவில் அருகே மழைநீர் சூழ்ந்துள்ள டாஸ்மாக் கடைக்கு மதுப்பிரியர்கள் இடுப்பளவு தண்ணீரில் தள்ளாடி சென்று மது பாட்டில்களை வாங்கினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலிருந்து குவளை கண்ணி வழியாக பொட்டல்பட்டிக்கு செல்லும் சாலையில் டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த நிலையில் குவளை கண்ணி கண்மாயிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் டாஸ்மாக் கடையை சூழ்ந்தது. இதனால் மதுப்பிரியர்கள் இடுப்பளவு தண்ணீரில் தள்ளாடி சென்று மது பாட்டில்களை வாங்கி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு விடுமுறை தினமான நேற்று சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. இதனால் சுற்றுப்புற வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் ஐயப்பாக்கம் சாலையில் மாநகராட்சி மண்டலம் 7 சொந்தமான மயான பூமியில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அங்கு உடல்களை புதைக்க பள்ளம் தோண்ட முடியாத நிலை உள்ளது. எனவே தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.